யோகாம்பால் ஸ்லிப்பு சாம்பார் பொடி, ரசப்பொடி, இட்லி தோசை மிளகா பொடி, பருப்பு பொடி அண்ட் டீடாக்ஸ் பொடி. டீடாக்ஸ் டீ பொடிங்கிறது கஷாய பொடி. இது எல்லாமே இப்போ தயாராக இருக்குது. உங்களுக்கு எல்லாருக்கும் இதோடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கீழேயும் கொடுத்துருக்கோம். வாட்ஸ்அப் நம்பர் அது. அது வழியாக நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதை தொடர்பு கொண்டு நீங்கள் பதிவு பண்ணலாம். அதை அனுப்பி வைக்கிறதுக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 14th March 2024 காத்தால 10:30 11:30 அந்த நேரத்துக்கு காரடையா நோன்பு பண்ணணும்னு சொல்லி எல்லோரும் சொல்லியிருக்கா. ஸோ காரடையா நோன்புக்கான அடை நான் ஒரு 2-3 இயர்ஸ் முன்னாடி பண்ணி போட்டது. அதை வந்து நான் எவ்ரி இயர் உங்களுக்கு டைமிங் மட்டும் மாற்றி மாற்றி கொடுத்து பண்ணினேன். அதில் நாம் என்ன பண்ணியிருந்தோன்னா, அரிசியை களைஞ்சு உணர்த்தி அதை நம்ம அரைச்சி அதை நம்ம வறுத்து எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நிறைய பேருக்கு அது சாத்தியமில்லாத விஷயமாக இருக்குது. ஏன்னா அரிசி களைஞ்சு உணர்த்தி அதுக்கப்புறமா அதை அரைச்சி அதை சலித்து அதுக்கப்புறமா பண்ணணுன்றதே ரொம்ப டைமாகுது. வரட்டரிசி மாவில் பண்ணலாமா, கடையில் கிடைக்கக்கூடிய அரிசி மாவில் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறேன். கண்டிப்பாக தாராளமாக பண்ணலாம். நம்ம இன்றைக்கி கடையில் வாங்கின அரிசி மாவை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். ஆனால் அட் த சேம் டைம் நீங்கள் வந்து இடியாப்ப மாவு வச்சு பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா அதில் சரியாக வராது. ஏன்னா அது புழுங்கரிசி மாவு வேறு, அது வந்து உங்களுக்கு நல்லா இருக்காது. சுவாமி நைவேத்தியத்துக்கு எப்பயுமே புழுங்கல் அரிசி எடுத்துக்கக்கூடாது. அப்படிங்கிறச்சி நம்ம பச்சரிசி மாவு கடைகளில் ரெடிமேடாக கிடைக்கும் உங்களுக்கு. அந்த மாவை வச்சு நம்ம எப்படி பண்ணுறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். கடையிலேருந்து வாங்கின அரிசி மாவை வச்சு தான் இன்றைக்கி நம்ம அடை பண்ண போகிறோம். அதில் நம்ம கடையிலேருந்து வாங்கினது பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா தாராளமாக பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேருக்கு இந்த நாளில் சாத்தியமில்லாத சமாச்சாரமாக இருக்குது. ஒரு சொட்டு சொட்டு அதில் பாலை விட்டுடுங்கோ. பாலை விட்டேன்னா அதுக்கு எந்த தோஷமும் கிடையாதுன்னு சொல்லி சொல்லுவா. ஸோ பாலை விட்டு நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். இது ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம பண்ணுறதே அப்படியே பார்த்துன்னு போகலாம். இது என்னன்னு கேட்டேன்னா, காராமணி நல்லா கொதிக்கிற வெந்நீர் விட்டு ஒரு 1/2 hour ஊற வச்சுருக்கேன். அவ்வளோதான், அரை மணி நேரமாக தான் ஊறுறது. ரொம்ப நாழிலாம் நான் ஒன்றும் ஊற வைக்கலை. இதை வந்து நம்ம ஒரு தடவை வாஷ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா அரை மணி நேரம் நல்ல கொதிக்கிற வெந்நீரை விட்டு ஊற வச்சுருக்கேன். இதை அப்படியே குக்கரில் போடலாம். இதை வந்து ஒரு தடவை கொஞ்சமாக வெறும் இலுப்பச்சட்டியில் வறுத்துக்கோங்க சூடு வர. அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கிற வெந்நீரை விட்டு வச்சுட்டேன்னா 1/2 hour இது ஊறிடும். அதுக்கப்புறம் இதை குக்கரில் போட்டு எக்ஸாக்ட்லி 1 whistle போகும். 2 whistle விட்டேன்னா கொஞ்சம் குழஞ்சி போயிடும். 1 whistle போகும். நல்லா அதை ப்ரெஷர் இறங்கினதுக்கப்புறமா அதை எடுத்துகிட்டு மாவெல்லாம் போட்டு அப்படியே பண்ணலாம் நம்ம. இப்போ இது 1 whistle வரட்டும், நம்ம பார்க்கலாம். ஸோ அது 1 whistle 1.5 whistle, அதாவது 1/2 whistle சத்தம் வரைச்சே ஆஃப் பண்ணிட்டேன். அந்த பேர் 1.5 whistle நான் சொல்லுவேன், உங்கள் சௌகரியம் போல் பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம 2-3 கொடுத்துட்டோம்னா காராமணி வந்து குழஞ்சி போய்டும். இந்த அடையில் போட்டு அதை மாவோட சேர்த்து கலர் எடுத்தே அப்புறம் மாவோட மாவாயிடும். அந்த காராமணியாக கடிப்படாது. அதனால ஒரு விசில் 1.5 whistle. 1.5 whistle நான் சொன்ன மாதிரி 2nd whistle சத்தம் வர ஆரம்பிக்கிறச்சி அணைச்சிருங்கோ. அவ்வளோதான், அது பண்ணினேனாலே கரெக்டாக இருக்கும். வேறு எதுவுமே போடணும்னு அவசியம் கிடையாது. 1/2 hour நல்லா கொதிக்கிற வெந்நீரை விட்டு ஊற வச்சுருங்க. இப்போது இது கடையிலேருந்து வாங்கின பச்சரிசி மாவு வெள்ளை அடைக்கி எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு 2 cup பச்சரிசி மாவு எடுத்துருக்கேன். இது வந்து இந்த மாதிரி கப்பில் தான் எடுத்துக்கணுமா அப்படின்றது இல்லை, உங்கள் சௌகரியம். உங்கள் கிட்டே எந்த கப்பு கிடைக்கிறதோ அதை நீங்கள் வச்சுக்கோங்க. இல்லை நீங்கள் காஃபி டபரால் எடுத்துக்கிறேன், இல்லை காஃபி டம்ளரில் எடுத்துக்கிறேன் அப்படின்னா கூட அந்த டம்ளர் தான் கணக்கு. அந்த டம்ளரில் நீங்கள் வந்துட்டு 2 டம்ளர் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால், அதாவது 1 டம்ளருக்கு 3/4 டம்ளர் வெல்லம் அவ்வளோதான் போடலாம். அடைக்கி அதுக்கு மேலே போடக்கூடாது. அதுக்கு மேலே நீங்கள் போட்டேல் கொஞ்சம் உங்களுக்கு இதாக இருக்கும் அப்படின்ற மாதிரி போட்டேல்னா அப்புறம் அது நல்லா விண்ணுன்னு வராது, இழுக்கு புழுக்குன்னு இருக்கும். அது கொஞ்சம் எல்லாருக்கும் கஷ்டமாக இருக்கும். ஸோ 1 டம்ளர் இந்த மாதிரி தலை தட்டி எடுத்துருக்கேன்னா 3/4 டம்ளர் வெல்லம் போட்டுக்கலாம். ஸோ நம்ம இப்போ இன்றைக்கி 2 cup எடுத்துருக்கோம். அந்த கப்பால் 2 cup அரிசி மாவு எடுத்துருக்கோம். 3/4 1/2 cup வெல்லம் போட போகிறேன்.
ஆனால் இதை வந்து நல்லா செவக்க கொஞ்சம் நல்லா செவப்பாக வர அளவுக்கு வறுத்துக்கணும். அப்போ தான் வெள்ளை அடை நல்லாயிருக்கும். இதை நான் போன வீடியோலலாம் கூட சொல்லியிருக்கேன், நிறைய வீடியோவில் இதை பற்றிலாம் நான் சொல்லியிருக்கேன். ஸோ எல்லாருக்கும் நிறைய பேருக்கு இதை பார்த்து பண்ணுறவா எல்லோரும் எங்களுக்கு ரொம்ப நல்லா வந்தது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன். காமாட்சிக்கு நன்றி. உங்கள் எல்லாருக்கும் நல்லபடியாக வரவழைச்சதுக்கு நான் அவளுக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா இந்த அளவை பார்த்து நீங்கள் பண்ணி அது உங்களுக்கு நன்னாக வருது அப்படிங்கிறதே அவளுடைய ஒரு அனுகிரகத்தினால தான் வருது. அவ்வளோதானே வழிய நான் பண்ணுறேன்னு அதை நான் சொல்லிக்கவே மாட்டேன். இது கொஞ்சம் நல்லா செவக்க வருப்படட்டும். கொஞ்சம் செவக்கனா கொஞ்சம் கலர் மாறணும். இந்த வெள்ளையாக இருக்கு இல்லையா, இதுலேருந்து கொஞ்சம் லைட் ப்ரௌனுக்கு மாறட்டும். அப்போ தான் அடையும் நல்லாயிருக்கும், விண்ணுன்னு வரும். அதேமாதிரி இது ஒரு டம்ளருக்கு எத்தனை மாமி தண்ணி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா 2 டம்ளர் தண்ணி. ஸோ இதுக்கு டோட்டலாக 4, அந்த கப்பால் பிளாஸ்டிக் கப்பாலே 4 கப் தண்ணி விட போகிறேன், 1.5 கப் வெல்லம் போட போகிறேன். அதுதான் அதோட கணக்கு, அதுக்கு மேலே வேண்டாம். இப்போ தான் வறுக்க ஆரம்பிச்சிருக்கோம், கொஞ்சம் வாசனை வருது. இந்த சாவித்ரி நோம்பு பற்றின கதைகளெல்லாம் நிறையா போன வருஷ வீடியோலலாம் சொல்லியிருக்கேன். வேணும்னா திருப்பியும் இந்த வீடியோவில் கூட அந்த கதையோட இதை நான் எடுத்து உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஏன்னா அது ஒரே கதை தான், அதை நம்ம திருப்பி திருப்பி சொல்லிகிட்டுருக்கிறதுனால எந்த இதுவும் மாறப்போகிறதில்லை. நீங்கள் பாக்கி சுவாமி பற்றிலாம் கதை சொன்னோன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த சாவித்ரி நோன்பு வரைக்கும் வந்து அவள் எப்படி நோன்பு பண்ணா, எதுக்கோசரம் பண்ணினா, எப்படி அந்த வரத்தை வாங்கிண்டா, இதெல்லாம் தான் மெயின் ஒழிய வேறு எதுவுமே இதில் கிடையாது. இதில் மெயினாக வந்துட்டு நிறைய பேர் மாசி பங்குனி நோன்பு அப்படின்னு, மாசி பங்குனி கூடுற நோன்புன்னு தான் இதை சொல்லவே சொல்லுவாள். நிறைய பேருக்கு இந்த 10:30லேருந்து 11:30 எங்களுக்கு ஆஃபீஸ்க்கு போகிற டைம், அந்த டைத்தில் எங்களுக்கு முடியாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறவாளாக இருந்தாள்னா மாசி கயிறு பாசி படரும்னு சொல்லுவாள். நீங்கள் மாசி இருக்கிறதையே பண்ணிடலாம், காத்தெல்லாம் நீங்கள் ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி பண்ணிவிட்டு போகிறேன்னாலும் போய்க்கோங்கோ, நோ ப்ராப்ளம். ஆனால் பங்குனி வந்துட்டு பண்ணுறத விட மாசி இருக்கிறதையே பண்ணுறது ரொம்ப விசேஷம். தெரியறதா உங்களுக்கு, ஒரு அடியில் ஒரு ப்ரௌனாக இருந்து அடுப்பு சின்னதாக தான் வச்சுருக்கேன். இந்த ப்ரௌன் ஆகி இந்த அரிசி வந்து கொஞ்சம் பொரியிற வாசனை வரும் உங்களுக்கு. இதை ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி வறுத்துட்டு ஆற விட்டுட்டும் சலிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பண்ணுங்க. ஏன்னா இதில் ஏதாவது கட்டிட்டு இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த கொழக்கொட்டையாக அடையாக தட்டுறச்சு உங்களுக்கு வந்து அதில் அந்த கட்டி கட்டியாக நீரை கலக்காமல் போயிடும். டூ மச் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி நினச்சிக்காதீங்கோ. ஏன்னா இதெல்லாம் நம்ம வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பண்ணுறோம் அப்படிங்கிறச்சே இது எப்படி எதுன்றது நிறைய பேருக்கு மறந்து போயிடும். அப்புறமா ஏதான ஒரு விதத்தில் தப்பாகிடுதுன்னா அப்புறம் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த அளவுக்கு இதை சேஃபாக ஆக்கி வறுத்துருங்கோ. இதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் தெரியும்னு நினைக்கிறேன். தெரியுறதா உங்களுக்கு, இது கொஞ்சம் ப்ரௌனாக இருக்குது, இது வெள்ளையாக இருக்குது பாருங்க. இன்னும் கொஞ்சம் கூட நல்ல ப்ரௌன் ஆச்சுன்னா இன்னும் நல்ல வாசனையாக இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌனாக ஆனப்புறம் இதை எடுத்து தட்டில் கொட்டிக்கலாம். உங்களுக்கே பார்த்தாலே தெரியும் நல்ல செவக்க வறுத்துருக்கோம் பாருங்கோ. இந்த மாதிரி இருந்ததுன்னா தான் அது நல்லா வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம உப்படைக்க தேவையானதையும் வறுத்து எடுத்துனுடலாம். அதுக்கப்புறம் ஒரு ஒரு இதையாக நம்ம கலரி எடுக்கலாம். இது உப்படைக்கு 1 கப்பு பச்சரிசி மாவு, 2 கப்பு பச்சரிசி மாவு. இது வந்து அந்த அளவுக்கு வறுக்கணும்னு அவசியம் கிடையாது. கொஞ்சம் நல்லா அரிசி வறுத்த வாசனை வரும் பார்த்துருக்கேன்னா, புரிஞ்ச வாசனைன்னு அந்த அளவுக்கு வறுத்தேன்னா போகும். இது வந்து கோலமாவு பதம் இல்லை துள்ளு பதம் அப்படின்ற மாதிரி எது வேணால், இல்லை டான்ஸ் படம் எப்படி வேணால் வச்சுக்கலாம். பட் இது வந்து செவக்க வேண்டாம், கொஞ்சம் நல்லா வறுப்பட்டா போகும். வறுத்த அரிசி மாவுனா கூட வறுக்கணுமா மாமின்னு கேட்டேன்னா ஆமாம் எஸ் வறுத்தேன்னா தான் அது வந்து உங்களுக்கு அடை நல்லா வரும். இல்லைன்னா வந்து ஸோ இதுவும் நம்ம வறுத்துட்டோம், தட்டில் எடுத்துக்கலாம். உப்படைக்கானது வறுத்துட்டோம். ஸோ நம்ம இப்போ வெள்ளை அடக்கி 2 கப்புக்கு 1.5 கப் கிட்ட வெள்ளம் போடுறேன். நல்லா இந்த மாதிரி வெள்ளத்தை நல்லா நுணுக்கி வச்சுருவோம். 1 கப்பு 1/2 கப் தெரியுது இல்லையா. இதுக்கு 1, 2, 3, 4 வெள்ளம் நல்லா கரைஞ்சு வடிகட்டினதுக்கு அப்புறமா நான் உங்களை பார்க்குறேன். ஜஸ்ட் நல்லா வெள்ளம் கரைஞ்சி கொதிக்கிறது, வடிகட்டிட்டதும் திருப்பி வச்சுருக்கேன் அதில், அது கொதிக்க ஆரம்பிச்சுட்டும். இந்த ஸ்டேஜில் இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி போடுறேன்.
கரைஞ்சதுக்கு அப்புறமா வடிகட்டிடுங்க, குப்பை இருக்கும். இது என்னன்னு கேட்டேன்னா, பல்லு பல்லாக நறுக்கிருக்கிற தேங்காய். அது உங்கள் சௌகரியம், உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோ போட்டுக்கலாம். நான் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் கிட்ட இதில் போடுறேன். அதே மாதிரி வேக வச்ச காராமணியும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. இதெல்லாம் உங்களுடைய சௌகரியம், உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குன்றதை பொறுத்து தான். இதெல்லாம் இதெல்லாம் போட்டுட்டோம். இப்போ இந்த வறுத்த இந்த மாவையும் இதில் போட்டுடலாம். அடுப்பை சின்னதாக வச்சுன்னு மாவு போட்டுருங்க. அப்புறம் மெதுவாக மீடியம் ஹைக்கு வச்சுக்கோங்க. எவ்வளோ கெட்டியாக எடுத்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி 2 கப் 2.5 கப்பு கிட்ட தண்ணி, 1 கப்பு மாவுக்கு 2.5 கப்பு தண்ணி கரெக்டாக இருக்கும். 3/4 கப்பு வெல்லம், அது அதை விட கரெக்டாக இருக்கும். நீங்கள் எந்த அளவில் அரிசி எடுத்துக்கிறீங்களோ, மாவு எடுத்துக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி. இதை அடுப்பு அணைச்சிடுறேன். ரெடி ஆகிடுத்து. இது ஆறுன அப்புறமா தட்டி வெயிட்டில் வைக்கலாம். இப்போது வெள்ளடையோட மாவு ஆறின்னு இருக்கு. உப்படையும் ரெடி பண்ணி மாவு கலந்து எடுத்து வச்சிடலாம். ஆறுன அப்புறம்தான் நம்மளால் அதை தட்ட முடியும். கொதிக்க கொதிக்க கட்ட முடியாது. அதனால தான் நெக்ஸ்ட் இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் நல்லெண்ணெய் விடுறேன். உங்கள் சௌகரியம், உங்களுக்கு எது இதுவோ அதை விட்டுக்கோங்க. ஒரு 3 ஸ்பூன் 4 ஸ்பூன் கிட்டே விட்டுக்கோங்க. கடுகு 1/2 டீஸ்பூன். அதேமாதிரி காராமணி நான் போடுறதுனால நான் உளுத்தம்பருப்பு போட மாட்டேன், பட் சில பேர் அதில் போடுவேன். அந்த ஒரு இதுக்கோசரம் நான் இதை போடுறேன். ஒரு 1 டீஸ்பூன் கிட்டே உளுத்தம்பருப்பு போடுறேன். போடுறவா வழக்கம் இருக்கிறவா போடுங்க, வழக்கம் இல்லாதவா போட வேண்டாம். பச்சை மிளகா, அது மாதிரி நான் 2-3 பச்சை மிளகா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அது இதில் போட போகிறேன். இஞ்சி இதேமாதிரி ஒரு, ஏன்னா இதெல்லாம் நமக்கு கொஞ்சம் கேஸ் பண்ணும். நிறைய பேருக்கு இந்த நாளில் ஒத்துக்கிறது இல்லை. அதனால் இஞ்சி பெருங்காயம் இதெல்லாம் நல்லா தாராளமாக போட்டு பண்ணேன்னா நல்லாயிருக்கும். இது அதேமாதிரி இதை தேங்காய் எண்ணெயில் பண்ணுறேன்னாலும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் எண்ணெயில் பண்ணிக்கிறேன்னாலும் தேங்காய் எண்ணெயில் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகா போட்டுறேன். இஞ்சி சின்ன துண்டம், கருவேப்பில 2 கார்க், 1/2 டீஸ்பூன் பெருங்காயப்பொடி, தேங்காய் பல்லு பல்லாக நறுக்கினது 1 ஹேண்ட்ஃபுல், காராமணி வேக வச்சது, அது உங்களோட சௌகரியம். 1, 2, 3. இதுக்கு வந்துட்டு நம்ம 2 கப் அரிசி மாவு எடுத்துருக்கோம். 2 கப் அரிசி மாவுக்கு 5 கப் வாட்டர் எடுத்துப்போம். பாருங்க, உங்களுக்கு 5 கப் அரிசி மாவு வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்தால் சைடில் கொஞ்சம் வெந்நீர் வச்சு தெளித்து இழுத்து பிசைஞ்சிட்டுலாம் சரியாக வரும். தண்ணி ஜாஸ்தியாக போயிடுத்துனா உங்களுக்கு கஷ்டமாக போயிடும். ஸோ அதனால் 2 கப்புக்கு 5 கப்புக்கு மேலே விடாதீங்க. 4 விட்டுட்டோம், இது 5வது. இந்த இதுக்கு தேவையான உப்பு 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். எல்லாமே சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். அப்புறம் மாவு போட்டு கலரலாம். டிபெண்ட்ஸ், இது அரிசி மாவு ஒன்று, இந்த வரட்டு அரிசி மாவு வந்து சிலது வந்து நிறைய தண்ணி இழுக்கும், சிலது வந்து தண்ணி இழுக்காது. நம்ம களைஞ்ச உணத்தின அரிசினால் நம்மளால் கரெக்டாக இது பண்ணிட முடியும். இது வரட்டரிசி மாவு நம்ம வாங்கி பண்ணுறச்சு. நீங்கள் 5 கப் வச்சுக்கோங்க. தேவைப்பட்டதுன்னா வெந்நீர் சைடில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் தெளிச்சுட்டு இழுத்து நின்னா இப்போ இது பண்ணினேன்னா வந்துடும். அப்படி இல்லைன்னா கரெக்டாக இருக்கும்னா அப்படியே கரெக்டாக இருக்கும். நான் எதுக்கும் இருக்கட்டும் 5 தான் விட்டுருக்கேன். சேஃபர் சைடு, தேவைப்படுதான்றது நம்ம பண்ண பார்க்கலாம். ஸோ இது நல்லா தண்ணி தலைக்கிறது இந்த ஸ்டேஜில். அப்போ சொன்ன மாதிரியே இதுக்கும் அடுப்பை சின்னதாக்கிக்கிறேன். வறுத்த மாவை இதில் ஆட் பண்ணலாம். இப்போ அடுப்பை பெருசு பண்ணிவிட்டு இதை கலரலாம். ஸோ அதே மாதிரி இதுவும் ஜோராக நல்லா சுருண்டு வந்துட்டு பாருங்க. கையில் இப்படி ஒட்டவே ஒட்டாது. அடுப்பை அணைச்சிட்றேன். இது ரெடி ஆகிட்டு கொஞ்சம் ஆறட்டும். இதை தட்டி வைக்கலாம் நம்ம. ஸோ இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் வெந்நீர் விட்டோ இதை விட்டோ தளர்த்திக்கோங்க. ஏன்னா நம்ம கிராக்ஸ் இல்லாமல் இதை ரவுண்ட் பண்ணணும். நடுப்புற இப்படி ஒரு பள்ளம் போட்டு இப்படி எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணி என்னோட இதுக்கு சரியாக இருக்குது. இந்த அளவு கரெக்டாக இருக்கும். ஸோ இதுக்கு மேலே தண்ணி விட வேண்டாம். தண்ணி விட்டேன்னா ரொம்ப குழக்குழன்னு ஆகிடும். இது நல்லா வெந்ததுன்னா அப்படியே விண்ணுன்னு வரும். நன்னா அழுத்தி வச்சு எடுப்புற இங்கே பள்ளம் போட்டு முடிச்சுக்கோங்க. உங்களோட இட்லி பாத்திரத்துலேயே இந்த மாதிரி மேல் தட்டில் அழகாக ஒரு வாழலையை போட்டு நீங்கள் இது பண்ணி வச்சுக்கலாம்.
நிச்சயமாக என்ன இந்த வயசில் இருக்கிறவா எல்லோரும் நல்லா ஜோராக பண்ணிட்டு இருப்பேள் இல்லைன்னு நான் சொல்லலை. புதுசாக பண்ணுற குழந்தைகளுக்கோசரம் தான் நான் இதை திருப்பி திருப்பி சொல்லித்தரேன் எல்லாமே. ஏன்னா என்னத்தின வயசில் இருக்கிறவா எல்லோரும் கண்டிப்பாக நன்னா பண்ணுவேன், இதை விட ஜோராகவே பண்ணுவேன். இன்னும் ஸ்ரத்தையாக எல்லோரும் ஆற்றுலேயே அரிசி கடைஞ்சி உடத்தி அந்த மிஷின்லலாம் போகாத, இல்லைனா இதுக்கு அது பேர் என்ன வரட்டரிசி மாவுலாம் இல்லாத அப்படிலாம் பண்ணிக்கிறவா இன்னும் நிறைய பேர் இருக்கேன். அவள் எல்லாருக்கும் என்னோடய வந்தனம். ஏன்னா இந்த நாள் குழந்தைகளுக்கு அதுக்கெல்லாம் டைம் இருக்கிறது இல்லை, அதனால நம்ம இப்படி பண்ணிட்டு இருக்கோம். சாவித்ரி நோன்பு பண்ணுறதுக்கு இதெல்லாம் காட்டில் அவளுக்கு எங்கே கிடச்சிதுன்னு சொல்லி கேட்டேன்னா அவளுக்கு வந்து கிடச்சது அரிசியும் வெல்லமும் தான், இல்லைன்னு நம்ம சொல்லலை. காலப்போக்கில் அதில் வந்து நம்ம வெறும் அரிசி மட்டும் எடுத்துட்டோம்னா அதில் வந்து கார்ப்ஸ் மட்டும்தானே இருக்கும் அப்படின்றதுனால அதில் ப்ரோட்டீன் செய்கிறதுக்கோசரம் ஃபைபர் செய்கிறதுக்கோசரம் தேங்காய் காராமணி எல்லாம் அப்படியே காலப்போக்கில் அதெல்லாம் வந்ததே வழிய அவளுக்கு காட்டில் வந்து சத்தியவானுக்கோசரம் அவள் நோன்பு நோக்கிறதே அவளுக்கு கிடச்சது அரிசியும் வெல்லமும் தான். அதை வச்சு தான் அவள் இந்த அடையே பண்ணினான். வெள்ளடை மட்டும்தான் பண்ணினான். உப்படையும் காலப்போக்கில் நம்மளால் வெறும் வெள்ளத்தை மட்டும் திங்க முடியாதுங்கிறதுனால வந்த ஒரு இதுதான் ஒரு வருஷன். ஸோ ஆக்சுவலி நீங்கள் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறச்சி இலையில் ரெண்டு ரெண்டு அடை வச்சுட்டும் வெண்ணையும் உருகாத வெண்ணெய் அண்ட் ஓரடை அப்படின்னு தான் அவள் சொல்லுவோம். ஆனால் நம்ம ஓரடை வைக்கிறதுன்றது நம்மளோட வழக்கத்தில் கிடையாது, அதனால் ரெண்டு வெள்ளடை ரெண்டு உப்படை வச்சுக்கோங்க. அதெல்லாம் உங்களுக்கு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அடுத்தாப்பில் காமிக்கிறேன். உருகாத வெண்ணையும் ஓரடையும் உனக்கு தருவேன், உருகாலும் என் கணவரை பிரியாது இருக்கும் வரம் நீ எனக்கு தா அப்படின்றது தான் அதோட இதுவே. ஸோ இது இன்னும் வெயிட்டில் வச்சுட்டும் ஒரு 10 minutes இதை நல்லா வேக விட்டுட்டும் பார்க்கலாம். நம்ம 8 நிமிஷமாக இதாக இருக்கு, நல்லா வெந்துடுத்து பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஸோ அடுப்பு அணைச்சிட்றேன். இது வெள்ளம் நல்லா உடனடியாக அதை எடுத்தேன்னா அப்படியே உடஞ்சி உடஞ்சி போகும், அதனால் அப்படியே விட்டுருங்க ஆறட்டும். தெரியல இதையும் இந்த மாதிரி தண்ணி விட்டுட்டு மேலே ஒரு இலை இலை போட்டு வச்சுருங்கோ. கை வந்து பச்சை தண்ணி நினச்சிக்கோங்க. இப்படிதான் இந்த மாதிரி பண்ணி எல்லாத்தையுமே வச்சுட்ருக்கோம். ஸோ இதுவும் நல்லா வெந்துடுத்து. ஸோ அடுப்பை அணைச்சிட்டேன். பார்த்தேன்னா நல்லா இந்த கொழக்கட்டெல்லாம் வச்சோன்னா அப்படி நல்லா மேலே வேத்து விட்டுருக்கும் அந்த மாதிரி இருக்கும். இதுவும் ரெடி ஆகிடுத்து, இது எடுத்து வச்சிடலாம். பார்த்தேன்னா வெள்ளை அடையும் இந்த மாதிரி நல்லா வெந்து எப்படி இருக்குது பாருங்கோ, கொச கொசன்லாம் இல்லாமல் கரெக்டான இதில் கையில் ஒட்டாமல் வெண்ணுன்னு வந்திருக்கு பாருங்கோ. இப்படி இருக்கணும். நமக்கு வெள்ளம் ஜாஸ்தியாக போச்சுன்னா கொச கொசன்னு போயிடும், அதுக்கப்புறம் தண்ணி ஜாஸ்தியாக போனாலும் இழுக்கு புழுக்குன்னு இருக்கும். ஸோ கரெக்டான அளவில் தண்ணி கரெக்டான அளவில் வெள்ளம் எல்லாம் போட்டு பண்ணினேன்னா நிச்சயமாக இது ரொம்ப நல்லா வரும். நம்ம ஃபர்தராக இப்போது இலையில் வைக்கிறது பார்க்கலாம். இந்த மாதிரி எல்லோரும் ஒரு சுவாமிட்டையும் கோலம் போட்டுருங்கோ. இது மாதிரி ஒரு கோலத்தை போட்டு ஒரு நுனி வாழை இலை போட்டு வச்சுக்கோங்கோ. நான் முன்னாடி இருக்கிற வீடியோலேயே நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அதில் வந்துட்டு நுனியில் வாழைப்பழம் வெத்தலைப்பாக்கு சரடு சரடில் வந்து பூ கட்டிட்டு சரடு வைக்கணும். நான் அதெல்லாம் உங்களுக்கு போன வீடியோலேயே இருக்குது, அதாவது 2 வருஷம் முன்னாடி பண்ணின வீடியோவில் அந்த பூ எப்படி கட்டணும் அதை எப்படி வைக்கணுன்றதெல்லாம் காமிச்சிருக்கேன். அது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ வாழைப்பழம் வெத்தலைப்பாக்கு சரடு திருமங்கல்ல சரடு எல்லாத்தையுமே நுனியில் வச்சுருங்கோ. வெண்ணெய் ஸோ உப்படை 2 வெள்ளடை 2 இந்த மாதிரி வச்சுட்டு இதை வந்து கையில் தீர்த்த வச்சுட்டு நம்ம சொன்ன அந்த உருகாத வெண்ணையும் ஊரடையும் அந்த நைவேத்திய ஸ்லோகத்தை சொல்லுங்கோ. நைவேத்தியம் பண்ணிவிட்டு கயரை வந்து முதல்ல சுவாமிக்கு உங்காத்தில் இருக்கிற அம்பாள் என்ன அம்பாளை நீங்கள் வர்ஷிப் பண்ணுறீங்களோ அம்பாளோட படத்துக்கு முதல்ல அதை கட்டிடுங்கோ.
அதுக்கப்புறம் நீங்கள் கழுத்தில் கட்டிக்கணும். மங்களே மங்களாதாரே, மாங்கல்யே மங்களப்பிரதே, மங்களார்த்தம் மங்களேசி, மாங்கல்யம் தேகிமே சதா. இன்னொரு தடவை சொல்கிறேன். மங்களே மங்களாதாரே, மாங்கல்யே மங்களப்பிரதே, மங்களார்த்தம் மங்களேசி, மாங்கல்யம் தேகிமே சதா. இன்னொரு ஸ்லோகமும் சொல்கிறேன் அடுத்தாப்புல. தோரகம் கிருண்ணாமி சுபகே சுஹரித்ராம் தராமியகம் பர்த்துஹு ஆயுஷ்ய சித்தியர்த்தம் சுப்ருதாபவ சர்வதா. இன்னொரு தடவை சொல்கிறேன். தோரகம் கிருண்ணாமி சுபகே சுஹரித்ரம் தராமியகம் பர்த்துஹு ஆயுஷ்ய சித்தியர்த்தம் சுப்ருதாபவ சர்வதா. ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எல்லோரும் ஹாப்பியாக நிம்மதியாக சந்தோஷமாக ஆரோக்கியமாக தீர்க்க சுமங்கலியாக எல்லாரும் இருக்கணும்னு நானும் காமாட்சிகிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். எல்லாரும் நல்லபடியாக இந்த நோன்பை கொண்டாடுவோம். எல்லாருமே கொண்டாடலாம், எல்லாருமே இந்த நோன்பை பண்ணலாம். அவாவா ஆத்திகாருக்கோசரம் பண்ணுறது தான். எல்லாரும் யாராலெல்லாம் முடியுமோ, யாரெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு மனசில் நினைக்கிறாளோ அவள் எல்லோரும் கண்டிப்பாக இதை இந்த நோன்பை நோக்கலாம். கண்டிப்பாக காத்தால், அதாவது 14ஆம் தேதி March 14, 2024 காத்தால பத்தேகால்லேருந்து 11:30 பண்ணணும்னு சொல்லி சொல்லியிருக்கா. அந்த டைமுக்குள்ளே முடியலன்னா பிஃபோராக வேணாலும் நீங்கள் பண்ணிக்கோங்க. மாசி இருக்கிறதையே பண்ணுறதுல தப்பே கிடையாது. பண்ணிவிட்டு எல்லோரும் எப்படி இருந்தது உங்களுக்கு குழக்கட்டை அப்படின்னு சொல்லி எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.